தமிழ் அறிஞர்களை பற்றி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம் அப்படி பார்க்க போகிற இருபத்தி மூணாவது ஆள் யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் சிலபஸில் பகுதி நிறுவனம் தமிழ் தொண்டும்ல மூன்றாவது பகுதி புது கவிதை அதில் ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் ந பிச்சைமூர்த்தியும் அப்துல் ரஹ்மானை பற்றியும் தான் புது கவிதையில் நிறைய கேள்விகள் கேட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட அப்துல் ரஹ்மானை பற்றி இருபத்தி ரெண்டு கேள்விகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஆள் புது கவிதையில் இவங்க ரெண்டு பேரையும் பற்றி கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அவருடைய பாராட்டு அல்லது சிறப்பு அது தொடர்பான கொஷின்ஸ் பார்த்துட்டு அப்புறமா அவருடைய நூல்கள் பற்றி பார்ப்போம் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு குரூப் டூ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் இப்படின்னு பாராட்டப்படுறவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்துல் ரஹ்மான் தான் ஸோ அதே கேள்வியை அஸ்டன் ஜெயலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் கேட்டிருக்காங்க மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க முடியரசன் இருக்கிறாரு இங்கே உமர் புலவர் இருக்கார் ஸோ ஆப்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணி அதே கொஷினை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க இங்கே ரெண்டு ஆச்சா அதே மாதிரி இங்கேயும் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் ரெண்டாயிரத்தி பதினேழு வேறு ஒரு எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க மரபு கவிதையின் வேறு பார்த்தவர் புது கவிதையின் மலர் பார்த்தவர் அந்த கொஷின் நம்பர் பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே எத்தனை நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஒன்று வேறு வேறு எக்ஸாமில் கேட்டது அடுத்து ஜ எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் கேட்டிருக்காங்க ஜெயிலர் எக்ஸாமில் மரபு கவிதையின் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ரெண்டு ஈவோ கிரேட் ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் அப்படின்னா அப்துல் ரஹ்மான்னு கண்ணை மூடிட்டு அடிச்சிடணும் ஸோ இது வந்து ஆறு தடவை இதே கொஷினை திரும்ப 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 கேட்டிருக்காங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூட கேட்டிருக்காங்க அவ்வளோ முக்கியமான கொஷின் ஆறு தடவை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க ஸோ அந்த கொஷினை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது அதுக்கடுத்து முக்கியமான கொஷின் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் தமிழ் அன்னை விருது ஸோ இது ரொம்ப முக்கியமான இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜெயிலர் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க தமிழ் பல்கலைக்கழகத்துடைய தமிழ் அன்னை விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் ஆன்சர் இது வந்து ஒரு புக் பேக் கொஷின் பழைய டுவெல்த் புக்கில் தீக்குச்சிகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் தீக்குச்சிகள் அப்படிங்கிற ஒரு பாடம் அந்த பாடம் வந்து அப்துல் ரஹ்மான் எழுதின கவிதையை கொடுத்துருப்பாங்க சுட்டு விரல் அப்படிங்கிற கவிதையிலேருந்து தீக்குச்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க ஸோ இது ஒரு புக் பேக் கொஷின் தான் இந்த தமிழ் பல்கலைக்கழகத்துடைய தமிழன்னை விருது பெற்றவர் அப்படிங்கிறது இது வந்து ரெண்டு விருது வாங்கியிருப்பார் ஒன்று தமிழக அரசுடைய பாரதிதாசன் விருது தமிழக அரசுடைய பாரதிதாசன் விருதும் பெற்றிருப்பார் இது வந்து தமிழ் பல்கலைக்கழகத்துடைய தமிழனை விருது இவருக்கு தமிழனை விருது கொடுத்தது யாருன்னு கேட்கலாம் தமிழக அரசே தமிழ் பல்கலைக்கழகம் ஆப்ஷனில் கொடுத்து கேட்கலாம் ஸோ தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழனை விருது வாங்கியிருப்பார் தமிழக அரசு தமிழக அரசு வந்து பாரதிதாசன் விருதை வந்து இவருக்கு கொடுத்துருக்கும் இதுதான் வித்தியாசம் அடுத்ததாக இந்த ரெண்டு ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க அடுத்து அவருடைய நூல்கள் ஸோ இதுவுமே அந்த பன்னெண்டாம் வகுப்பில் உள்ள அந்த புக் பேக் கொஷின் தான் ஸோ புக் பேக் கொஷினை கூட கேட்டிருக்காங்க டுவெல்த்தில் இருக்கும் என்ன கொஷின் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜெயிலர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நூல் அதோடைய ஆசிரியர் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாரதிய கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இது எல்லாமே பாரதியாருடைய நூல் நமக்கு தெரியும் குயிலுங்கிறது தான் பாரதாசனுடைய இதழ் அழகின் சிரிப்பு அழகின் சிரிப்பு அப்படிங்கிறது பாரதாசனுடைய மிகச்சிறந்த நகைச்சுவை நூல் அடுத்ததாக துறைமுகம் துறைமுகம் தான் யார் எழுதுனா சுரதா எழுதுனது தான் துறைமுகம் பால் வீதி அப்துல் ரகுமான் அப்துல் ரகுமான் தான் பால் வீதி மூணு நாலு ரெண்டு ஒன்று ஸோ விடை வந்து ஆப்ஷன் ஏ ஸோ இதோடு கேட்குறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு விஏஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது எல்லாமே டுவெல்த்து புக்கில் அந்த மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள தலைப்புகள் தான் தீக்குச்சிகள் அப்போலேயே நம்ம பார்த்தோம் தீக்குச்சிகள்ங்கிறது தான் சுட்டுவிரல் அப்படிங்கிற அவருடைய நூலில் இருந்து எடுக்கப்பட்டது தீக்குச்சிகள்ங்கிற தலைப்பில் அப்துல் ரஹ்மான் குழந்தை தொழிலாளருடைய கஷ்டத்தை பற்றி சொல்லியிருப்பார் அதே மாதிரி புத்தகசாலை புத்தகசாலை பற்றி பாரதிதாசன் பேசியிருப்பார் தீக்குச்சிகளை பற்றி அப்துல் ரஹ்மான் பேசியிருப்பார் சிக்கனத்தை பற்றி யார் பேசியிருப்பா அப்படின்னா சுரதா சுரதா அவர் பேரையே சுருக்கி சிக்கனமாக போட்டுக்கிட்டார் சுப்பு ரத்தின தாசன் அப்படிங்கிறத சுருக்கி சுரதான்னு போட்டுக்கிட்டார் ரொம்ப சிக்கனமாக இருப்பார் அடுத்ததாக காடு காடுங்கிறது வாணிதாசன் இது நிறையா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க காடுங்கிறது இதுலேயும் எங்கள் வாணிதாசன் பதிலாக நம்மளுடைய சுரதா அப்படிங்கிற சுரதா எழுதுன காடு அப்படிங்கிற ஒரு கவிதை கொடுத்துருப்பாங்க ஸோ அது நீங்கள் ஆப்ஷனை பொறுத்து ஆன்சர் பண்ணிக்கோங்க இது பழைய டுவெல்த்து புக்கு பேஸ் பண்ண கொஸ்டின் ஆப்ஷன் சிங்கிறது தான் சரியானது அடுத்து அதே மாதிரி ஒரு நூல் ஆசிரியர் கொஸ்டின் பொறுத்துக்களை தான் வழக்கம் போல் கேட்டிருக்காங்க சாலை இளந்திரியன் சாலை இளந்திரியனுடைய இது என்ன அப்படின்னா புரட்சி முழக்கம் சிற்பி சிற்பி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு சிரித்த முத்துக்கள் அடுத்ததாக ஆலந்தூர் கோ மோகனங்கரங்க காலில் இமயமே கிடக்குது இமயம் எங்கள் காலடியில் அப்படிங்கிறது ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அப்துல் ரஹ்மான் வந்து ரகுமான் நம்முடைய ரகுமான் எப்படி பாட்டு பாடுவார் நேர் விருப்பத்துக்கு ஏற்ப மாதிரி பாட்டு எழுதுவார் ஸோ நாலு மூணு ஒன்று ரெண்டுங்கிறது தான் விடை அதே மாதிரி அந்த பால் வீதிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்துல் ரஹ்மானுடைய ஏஆர் ரகுமான் முகத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க பால் போன்ற முகம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததா நேயர் விருப்பம் ரெண்டாயிரத்தி பதினாறு விஏஓ எக்ஸாம் நேயர் விருப்பம் விலங்குகள் இல்லாத கவிதை இந்த நூலெல்லாம் ஏற்றுனது யார் அப்துல் ரகுமான் ஸோ விலங்குகள் கூட அவருடைய பாட்டை கேட்டால் என்ன செய்யும் நல்லா டான்ஸ் ஆடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எக்ஸாம் ஆலாபனை அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மானுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்பாங்க ஆலாபனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஃபேன்சி நம்பரில் வாங்கியிருக்காரு ஒம்பது ஒம்போது ஒம்பது இந்த வருஷம்தான் தான் அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு அவருடைய வாங்கின நூல் வந்து ஆலாபனை அவருடைய ஃபேமஸான நூல் வந்து பால் வீதி தான் நம்ம அடிக்கடி கேட்டிருக்காங்க அவர் வாங்கின நூல் வந்து சாகித்ய அகாடமி ஆலா ஆலாபனை அப்படிங்கிற நூலுக்கு தான் அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிடாத நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ முதல்ல அவர் என்ன நூல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்னு தெரியணும் பால் வீதி நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய நூல் தான் அவர் முகம் வந்து பால் போல் இருக்கும் ரகுமானுடைய நூல் முகம் அப்படின்னு அடுத்ததாக நேர் விருப்பத்துக்கு ஏற்க மாதிரி ரகுமான் பாட்டு எழுதுவார் அது அடுத்து அவருடைய பாட்டிலே நம்ம அடிக்ட் ஆகி சிறைக்குள்ளே இருந்துவிடுவோம் அவருடைய அன்பின் சிறைக்குள்ளே சொந்த சிறையை அமைச்சுக்கிடுவோம் அவர் பாட்டு கேட்டுகிட்டே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு சிகரம் அப்படிங்கிறது யாருடைய நூல் தாரா தாரா பாரதியோட நூல் அப்போ அது வந்து நம்ம அப்துல் ரஹ்மானுடைய நூல் கிடையாது ஸோ ஆப்ஷன் டி அடுத்து அது திரும்பவும் அதே மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்துல் ரஹ்மானோடைய கவிதை தொகுப்பில் இல்லாத நூல் நம்ம பார்த்துட்டோம் நேயர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாடுவார் பால் வீதி பால் போன்ற முகமுடையவர் அப்துல் அப்துல் ரஹ்மான் அடுத்து ஆலாபனை அதுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இதில் ஒளிப்பறவை ஒளிப்பறவை அப்படிங்கிறது யாருடைய நூல் சிற்பியுடைய நூல் சிற்பி பாலசுப்ரமணியோட நூல் தான் ஒளிப்பறவை இந்த ஒளிப்பறவை அப்படிங்கிறது இப்போ இப்போ உள்ள டுவெல்த்தில் கூட அவருடைய நூல்களில் கொடுத்துருப்பாங்க அப்போ தான் பொருந்தாது திரும்பவும் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்துல் ரஹ்மான் கொடுத்துட்டாங்க பொருந்தா கொடுத்துருக்காங்க அவருடைய நூல் நமக்கு தெரியும் பால் வீதி நேயர் விருப்பம் சொந்த சிறைகள் கரித்துண்டுங்கிறது அவருடைய நூல் கிடையாது அடுத்ததா இந்த கொஸ்டின் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க புதிய விடியல் இது எங்கள் கிழக்கு இன்னொரு சீக்கிரம் எல்லாமே தாராபாரதி சொந்த சிறைகள்ங்கிறது அவருடைய நூல் கிடையாது அது யாருடைய நூல் அப்துல் ரஹ்மானுடைய நூல் அடுத்ததாக அந்த கவிதைகள் கொடுத்துருக்காங்க நான்கு கவிஞர்கள் அவங்களோட க கவிதை நூல்கள் வாழ்க்கையும் காவிரி அதிலங்கும் கிளி கூண்டு கூண்டுங்கிற கவிதை யாருடையது ந பிச்சமூர்த்தியுடையது அடுத்ததாக சீக்கிரம் செல்லுக நேர்வழியில் அதை செத்தைகள் கூட்டியே தூர்க்கும் முன் இது யாரு சாலை எழுந்திரேன் இன்று என்றிருந்தால் என்ன வாகமோ ஒரு இரவில் அப்படிங்கிற அந்த பா அந்த பாட்டில் சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லியிருப்பார் பழைய டென்த்து புக்கில் இருக்கும் அடுத்து கன்று குரல் கேட்ட பசு போல மாற்றார் கதறுவதை கேட்டவுடன் அன்பு செய்தல் அந்த மானிடம் போற்றக்கூடிய அந்த சிறப்பான பாடலை பாடியவர் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் யாருடைய வெளிச்சத்துக்காகவோ இவர்கள் தீக்குச்சி ஆகிட்டாங்க தீக்குச்சினாலே அப்துல் ரஹ்மான் அவருடைய பாட்டெல்லாம் தீக்குச்சி மாதிரி பொருத்துனா எப்படி இருக்கும் ரொம்ப ஃபயராக இருக்கும் ஸோ அந்த பாடல் வரிகளை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து ஜெயிலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் இந்த பழப்பம் அப்படிங்கிறது நம்ம எழுதுகிற குச்சியை தான் சொல்லுவாங்க ஸோ அந்த பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு வயசில் தீக்குச்சிகள் செய்கிற அந்த தொழிற்சாலையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தொழிலாளர் நிலையை தன்னுடைய கவிதை மூலமாக அவங்க அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த துயரத்தை காட்டியிருப்பார் ஸோ அது யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான் இதே மாதிரி குழந்தை தொழிலாளர் பற்றி கவிதை எழுதினவர் யார் அப்படின்னு கேட்கலாம் ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பழைய டுவெல்த் புக்கில் உள்ளதான் இருபத்தி கேட்டிருக்காங்க ஸோ அவர் டாப்பிக்கில் சிலபஸில் இருக்கிறதுனால அவரை படிச்சுக்கிறது நல்லது அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் முதல்ல என்ன கொ கொடுத்துருக்காங்க அப்படின்னா தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் பொருத்தமான இணையன்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து அப்துல் ரகுமான் சொன்னதுதான் தீக்குச்சிகள் அப்படிங்கிற பாடத்தில் சொல்லியிருப்பார் தினங்களை கொண்டாடுறதை விட்டு விடுங்க குழந்தைகளை எப்போ கொண்டாட போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்ததா மண்புழுவல்ல மானிடன் இது வந்து பாரதி சொன்னது கிடையாது இது வந்து தாரா பாரதி சொன்னது கிடையாது வேலைகள் அல்ல வேள்விகள் அப்படிங்கிறதுல பழைய டுவெல்த்தில் மறுமலர்ச்சி பாடலில் இதில் எல்லாமே இருக்கும் அடுத்து கண்டு குர கன்று குரல் கேட்ட பசு இது ஆலந்தூர் கோ மோகனரங்கன் பாடினது இது மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இடம்பெற்று தண்ணீர் போல பணத்தை செலவு செய்தல் இதில் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு சுரதா பாடிய பாடலில் கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே டுவெல்த்து மறுமலர்ச்சி பாடல்களில் இவங்க புது கவிதை பாடின எல்லாருமே இருப்பாங்க ஸோ அதை பார்த்துக்கிறது நல்லது ஸோ அப்போது இது எல்லாமே தவறாக மாற்றி மாற்றி தான் கொடுத்துருக்காங்க இது வந்து தாராபாரதி இது வந்து ஆலந்தூர் மோகனரங்கன் இது வந்து சுரதா சரியாக கொடுத்துருக்குது தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் அப்படின்னு கவிக்கோ சொன்னது தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக அடைமொழி இப்போது விடுதலை கவி விடுதலை கவின்னு யார் சொல்லுவோம் பாரதி விடுதலை கவி தேசிய கவி விடுதலை இது எல்லாமே தேசியம் சார்ந்த பாடல்கள் அவர்தான் ரெண்டாவது திவ்ய கவி திவ்ய கவி பிள்ளை பெருமாள் எங்காயிருந்தால் சொல்லும் போதே சேர்த்து சொல்லுவோம் கவிஞர் ஏறு கவிஞர் ஏறு யார் சொல்லுவா வாணிதாசன் ரெண்டு அடுத்ததா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் மூணு நாலு ரெண்டு ஒன்று ஸோ இதுதான் விடை ஸோ இதுதான் அப்துல் ரஹ்மானை பற்றிய கேள்விகள் அவருடைய நூல்கள்லாம் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க ஸோ அவருடைய நூல்கள் நம்ம பார்த்தாலே நமக்கு ஞாபகம் வந்துடும் பால் வீதி ஒன்று அவருடைய நூல்கள்னு பார்த்தோம்னா பால் வீதி ஸோ பால் போல அவருடைய முகம் இருக்கும் ரெண்டாவது நேர் விருப்பம் நேர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏஆர் ரஹமானை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்துல் ரஹ்மானாலே ஏஆர் ரகுமானை ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் பால் போல முகம் இருக்கும் நேயர் விருப்பம் நேர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ரஹ்மான் பாடல் இருக்கும் சிறை சொந்த சிறை அவருடைய பாட்டை கேட்டால் நம்ம சிறைக்கில் இருக்கிற மாதிரி அடிக்ட் ஆகிடுவோம் அதனால் ஒரு சிறைக்குள்ளே இருந்தால் கூட அவர் பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்துடலாம் சொந்த சிறைப்படுத்தி வச்சிருக்கிறாரு நம்மளை அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஆலாபனைங்கிறதுக்கு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரு விருது வாங்கியிருப்பார் ஆலாபனைங்கிறத ஆஸ்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஒரு ஆள் ஆளா ஆளா ஒரு ஆளா பாட பாடல்களை பாடுவார் ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு அந்த மாதிரி ஒரு கெத்தா பாட்டு பாடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் அவருடைய பாடல்கள் அதே மாதிரி விலங்குகள் இல்லாத கவிதை அவருடைய கவிதையெல்லாம் அவருடைய பாடல்களில் விலங்குகள் இடம்பெறும் விலங்குகள் கூட மியூசிக் போடுற மாதிரி பாடல்களை சிட்டு குருவி ஒன்று அந்த மாதிரி இந்த பறவைகளுக்கெல்லாம் பாட்டு பாடியிருப்பார் ஸோ அந்த மாதிரி பாட்டு எழுதியிருப்பா அந்த மியூசிக் போட்டிருப்பார்ல ஸோ விலங்குகள் இல்லாத கவிதை அப்படிங்கிறத அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதுதான் அப்துல் ரஹ்மான் ரொம்ப முக்கியமானவர் புது கவிதையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னா நான் பிச்சமூர்த்தியும் அப்துல் ரஹ்மான் தான் ஏன்னா அவங்கள தான் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க மற்ற எல்லாருக்கும் பத்து கொஸ்டின் நாலு கொஸ்டின் அஞ்சு கொஷின் தான் கேட்டிருப்பாங்க இவங்களுக்கு தான் இருபதுக்கு மேலே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு பேரையும் க்ளியராக படிச்சுக்கோங்க நன்றி